ஏஞ்சல் டிவியின் அன்பான நேயர்கள் எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கம். ஆண்டவருடைய இரக்கத்தினால் அவருடைய நாமத்தினால் நீங்கள் எல்லாரும் சமாதானத்தோடு இருப்பீங்க நான் நம்புகிறேன். ஏன்னா சமாதானம் மட்டும் நம்மக்கிட்ட இருந்துருச்சுன்னா சந்தோஷம் வரும், தெளிவு வரும், அதை பின்தொடர்ந்து வெற்றி வரும், ஆண்டவருடைய பிரசன்னம் கூட இருக்கும். சமாதானமற்ற இடத்துல ஆண்டவர் ஒன்றுமே செய்ய முடியாது, ஏன்னா நம்மளே ஒரு நிலையில் இல்லையே. அதனால் என்ன வந்தாலும் சரி சமாதானத்தை இழக்காமல் ஆண்டவருக்குள்ளார சந்தோஷத்தோடு இருந்தால் ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். இந்த காலத்தில் இன்னொரு பெரிய பிரச்சனை நமக்கு என்னென்னா பாதுகாப்பு. யார் நம்மை பாதுகாப்பார்? அதுவும் வயசானவங்களை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு. உயிரை விட்டு பிள்ளைகளை வளர்க்குறாங்க, எல்லாரும் தூரமாக போயிடுறாங்க, வெளிநாடுகளுக்கு போயிடுறாங்க, குறைஞ்சபட்சம் வெளியூருக்கு போயிடுறாங்க, உள்ளூர்லேயே இருந்தாலும் தனி கொடுத்தனம் போயிடுறாங்க. இது ரொம்ப மனசுக்கு கஷ்டமான விஷயம். எந்த வீட்டிலும் பெரியவர்கள் இல்லை. நானெல்லாம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது பெரியவங்களே பார்க்க முடியல, ஏன்னா கூட இருக்க முடியாமல் தனியாக போயிட்டாங்களா, இல்லை இரண்டு கணவன் மனைவியாக இருந்தால் கூட பரவாயில்லை, தனிமையாக இருக்கிற ஒருவர் ஒருத்தங்க தவறி ஒருத்தங்க இருக்கும்போது எப்படி தான் வாழ்கிறாங்க, ஏன் இந்த சூழல் வேதனையாக இருக்குது. ஸோ எல்லோரும் அரவணைத்து வாழ்ந்தால் இதில் ஒரு சமாதானம் இருக்கும். இப்போ எப்படி ஆயிடுச்சு காலம்னா தனியாக இருக்கிறதே நல்லது, கூட இருந்தால் சண்டை வருதுப்பா அப்படின்னு சொல்கிற காலமாக போயிடுச்சு. பரவாயில்லை, யார் நம்மை பாதுகாத்தாலும் பாதுகாக்கா விட்டாலும் நம்ம கைவிடாமல் தனிமையில் இருந்தாலும் பரவாயில்ல. நிறைய பேருக்கு தனிமை அப்படிங்கிற ஒரு பெரிய கொடுமை, அதுவும் வயசான காலத்தில் ரொம்ப கஷ்டம். அப்படியெல்லாம் இருக்கிறவங்களா இருந்தால் ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க. அவர் கைவிடுகிறவரல்ல, அவர் பாதுகாப்பவர். எப்படியெல்லாம் பாதுகாக்கிறார், அவர் பாதுகாப்பதற்கு நாம் எப்படி இருக்கணும்னு நம்ம பார்க்கலாம். ஆண்டவருடைய வார்த்தைகளை நல்ல செவிகளை திறந்து கேளுங்க, உங்களுக்கு ஒரு புத்தி கெட்டாது, ஆறுதலும் ஆண்டவருடைய பாதுகாப்பும் வரும். சங்கீதத்தின் புத்தகம் 5:11-12 சொல்லுது பாருங்க. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக, நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்கள். 12 கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். ரொம்ப பிடிக்கும் அந்த வசனம். அதாவது ஆண்டவர் என்ன செய்கிறாராம், ஆண்டவரை நம்புகிறவங்கெல்லாம் பயந்து, ஐயோ நான் தனியாக இருக்கேன், எனக்கு வயசாகிடுச்சு, எனக்கு இது இருக்கே, எனக்கு அது இல்லையே அப்படின்னா கவலைப்பட வேண்டியது இல்லை. கவலைகள் வரும் போகும், அதை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு என்ன செய்யணும், ஆண்டவரை நம்புறீங்கன்னா. அப்போ நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னதை செய்யலைன்னா போய் சொல்கிறோன்னு அர்த்தம். நீங்கள் எல்லாம் நம்புறீங்க தானே, அதனால் இங்கே பாருங்கள், உண்மை நம்புகிறவர்கள் யாவரும் எப்படி இருக்கணும், சோர்ந்து போய் அப்படியே ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆகக்கூடாது. வாழ்க்கையில் அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கு தான் நான் உங்களை ஆறுதல் படுத்திக்கிட்டே இருக்கேன் ஆண்டவருடைய வார்த்தையினால். இங்கே பாருங்கள், கர்த்தரை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து, ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, என்னாலும் எவ்வேளையிலும் என்னாலும் என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி என்னாலும் கம்பீரிப்பார்களாகன்னு சொல்லியிருக்குது. எவ்வேளையிலும் எந்த சூழ்நிலையிலும், ஏதோ கொஞ்சம் நேரம் இல்லை நல்லது நடக்கும்போது மட்டும் இல்லை, கர்த்தரை நம்பியாச்சுன்னா என்னாலும் சந்தோஷன்றதுக்கும் அடுத்தபடி கம்பீரிப்பது வரட்டும். என்ன வேணால் வரட்டும், என்ன வேணால் நடக்கட்டும், என் கூட இருக்கிறவர் யார் தெரியுமா, அவர் எப்படியாச்சும் காப்பாற்றுவார், தப்புவிப்பார், எனக்கு வேண்டியதை செய்வார் அப்படின்னா தான் அந்த கம்பீரம் வரும். கம்பீரமாக இருக்கிறவங்க தலையை தொங்க போட்டு சோர்ந்து போயிருக்க மாட்டாங்க. அதனால் கர்த்தரை நம்பினா நம்ம என்ன செய்யணும், என்னாலும் சந்தோஷித்து கம்பீரிப்பார்களாக, நீர் அவர்களை காப்பாற்றுவீர். ஏன் கம்பீரிக்கணும், நம்ம நம்மை காக்க ஒருவர் உண்டு, அவர் தான் நம்மை காப்பாற்றுகிறவர். நீர் என்னை காப்பாற்றுவீர், காப்பாற்றுங்க ஆண்டவரே, அது ஜெபம். காப்பாற்றுவீர் அப்படிங்கிறது நம்பிக்கையின் வெளிப்பாடு. நீர் என்னை காப்பாற்றுவீர், உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்கள். உம்முடைய நாமத்தை நாம் நேசிக்கிறோம் இல்லையா, அப்போ அவரை நாம் நேசித்தால் என்ன செய்யணும், அகேன் களி கூறணும், சோர்ந்து போய் டிப்ரெஷனில் எனக்கு பேசக்கூட விருப்பம் இல்லை. நிறைய பேர் சொல்கிறது இன்றைக்கி யார் முகத்தையும் பார்க்குறதுக்கே விருப்பம் லஸ்ட், இதெல்லாம் என்ன விஷயம், அவ்வளோ சோர்வு, அது வந்து நல்ல மனநலம் கிடையாது. ஸோ ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் நம்மை காப்பாற்றுவார், ஆண்டவருடைய வார்த்தையும் சொல்லுது. அதனால் நீங்கள் எப்படி இருக்கணும், களி கூறு உம்மில் களி கூறுவார்கள்.
அடுத்த வசனம் பாருங்க, 12வது வசனம். இதெல்லாம் நம்மை தேற்றுகிற, ஆற்றுகிற, நம்பிக்கையூட்டுகிற வசனம். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து, நீதிமான் அகேன் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்க மனதாயிருந்து கஷ்டப்பட்டாச்சும் தட்டு தடுமாறி அதில் நடக்க பிரியப்படுகிறவர்கள், ஒருவரும் அப்படியே நீதிமான் கிடையாது, நம்ம எல்லாரும் ஃபெயிலியர்ஸ் தான். ஆனால் முயற்சி இருக்கணும், அந்த முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ என்ன செய்வார் ஆண்டவர், நீதிமானை ஆசிர்வதிப்பார். முதல்ல ஆசிர்வதிக்கிறது மாத்திரம் அல்ல, காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். இந்த வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க. நீங்கள் என்ன என்ன பண்ணுவீங்க, நீங்கள் என்ன ஆசீர்வதிப்பீங்க, நான் நீதிமான், உம்மாலே நான் நீதிமான். நீர் என்ன பண்ணுவீங்க, காருண்யம் என்னும் கேடகத்தினால் என்னை சூழ்ந்து கொள்வீர். கேடகம் தெரியுமா, ஷீல்டு. அது அந்த காலத்துலலாம் போருக்கு போகிறவங்க பெரிய இரும்பில் பெருசாக பண்ணி முன்னாடி பிடிச்சிக்கிட்டு சண்டை போடுவாங்க, எதிரியுடைய அம்பு அந்த வாளெல்லாம் நேரடியாக தாக்கிட முடியாது. அந்த மாதிரி கேடகம். ஆனால் ஆண்டவர் வந்து இரும்பில் அந்த மாதிரிலாம் தங்கத்தில் பண்ணி கேடகம் பண்ண வேண்டியதில்லை. அவருடைய என்ன நமக்கு கேடகமாக, காருண்யம், அவருடைய மகா பெரிய இரக்கம், தயை, அதுதான் பாதுகாக்கும். நம்மளால் நம்மளை பாதுகாத்துக்க முடியாது. ஆனால் நீதிமான் அவர் என்ன செய்வாராம், ஆசீர்வதித்து காருண்யம், உங்களெல்லாம் என்ன செய்வார் ஆண்டவர், ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால உங்களை சூழ்ந்து கொள்வார். அதனால் நீங்கள் அதை திரும்ப திரும்ப சொல்லுங்கள். அவருடைய பாதுகாப்பு. இந்த காலத்தில் நம்ம பாருங்கள், திருப்பியும் கொரோனா பற்றி பேசுகிறாங்க, வேறு ஏதோ வைரஸ் பேசுகிறாங்க, என்ன வேணால் வரட்டும், என்ன பண்ணுறது, காலங்கள் இனி இப்படி தான் ஏறக்குறைய போகும், கடைசி காலத்தின் ஆரம்பங்கள் இப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம பயப்பட வேண்டாம், நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. ஏன்னா ரைச்சியஸ் பீப்புள், எப்பயுமே ரைச்சியஸ் பீப்புள் ஆர் பொசிஷன்ட் ஃபார் பிளெஸ்ஸிங். அதுதான், ஏன்னா நம்மளை வந்து ஆண்டவர் நீதிமான ஆசீர்வாதத்துக்கு நேராக திருப்பி கொண்டு வந்து நிறுத்துவார். ரைச்சியஸ்னஸ் அட்ராக்ட்ஸ் பிளெஸ்ஸிங், அது வந்து பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை ஈர்த்து கொள்ளும், இழுத்துக்கும். அதனால் நீதிமானாக இருப்பது முக்கியம். கர்த்தர் நமக்கு பாதுகாப்பாக இருப்பார். சரி, துன்மார்க்களுக்கு என்ன ஆகும், யாராச்சும் துன்மார்க்கனாக இருந்தால், சுச்சோ அந்த வேர்டு கேட்டோடனே எல்லாரும் பயப்படக்கூடாது. நீதிமானுக்கு என்ன கிடைக்கும் நம்ம பார்த்தோம். நம்ம தான் எந்த கேட்டகரியில் இருக்கிறோன்னு நம்மளை நாம நிதானித்து அறியணும். துன்மார்க்கனுக்கு என்ன ஆகுமா, நீதிமொழிகள் 4:14. துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே. அங்கே ஒரு எச்சரிப்பு இருக்கு, துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்களே அந்த மாதிரி, துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் நடவாதே. ஒருத்தவங்க வந்து பயங்கரமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்டருந்து நமக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கிறனால அவங்களுக்கு வந்து அவங்க வழியிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தலை காட்டிகிட்டு இருக்கக்கூடாது, வேண்டாம். என்ன அவங்களால் நமக்கு நன்மை வரலாம் அப்படின்னு இருந்தால் கூட அவங்கெல்லாம் வேண்டாம். தீயோருடைய வழியில் நடவாதே. 16வது சொல்லுது பாருங்க, பொல்லாப்பு செய்தாலொழிய அவர்களுக்கு நித்திரை வராது, அவர்கள் யாரையாவது விழப்பண்ணாதிருந்தால் அவர்கள் தூக்கம் கலைந்து போகும். சிச்சா, இப்படி கூட ஒரு மக்கள் இருக்கிறாங்களா, நிம்மதியாக தூக்கம் வராதா, நிம்மதியாக படுத்தோமா, தூங்கினோமான்னு இல்லாமல் சில பேர் இருக்கிறாங்க, உண்மையிலேயே இருக்கிறாங்க. பொல்லாப்பு செய்தாலொழிய அவர்களுக்கு நித்திரை வராதா, ஐயா தூக்கம் வராது. யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒரு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், சில பேருக்கு அது ஒரு குரூர சந்தோஷம். அப்படியெல்லாம் கிறிஸ்தவ வீட்டிற்குள், ஆண்டவர் அறிஞ்ச வீட்டுக்குள்ள யார் இருந்தாலும் இந்த நிமிஷமே மனம் மாறிடுங்க, மனம் திரும்புங்க. யாரையாச்சும் ஒய்ஃபு யாரை போய் நம்ம பண்ண முடியும், குடும்பத்துக்குள்ளே இருக்கவங்களை தான் குடைச்சல் கொடுத்துட்டு, அவங்களுக்கு வந்து கணவன் மனைவிக்கோ மாமியார் மருமகளுக்கோ யாரும் எந்த உறவாக இருந்தாலும் சரி, அக்கம் பக்கம் வீட்டுக்காரர்களுக்கோ ஏதாவது தீமை செஞ்சால் அது ஒரு குரூர சந்தோஷம் சில பேருக்கு. யோ, அது ஒரு கெட்ட மனசு. அதனால் பொல்லாப்பு செய்யக்கூடாது, பொல்லாப்பு செய்தாலே நித்திரை வராதான். நமக்கெல்லாம் ஏதாவது யாரையாச்சும் வருத்தப்படுத்திட்டா, தவறி போய் வருத்தப்படுத்தி இருந்தால் அவங்கக்கிட்ட விளக்கி சொல்லி மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் கூட தூக்கம் வராது. சச்சோ என்னடா தவறாக யோசிக்காமல் ஒரு வார்த்தையை விட்டுட்டோம் போல இருக்கே, சச்சோ வீணாக வருத்தப்பட்டிருப்பாங்களோன்னு வருத்தம் வரும். அந்த மாதிரி இல்லாமல் அவர்கள் யாரையாவது விழப்பண்ணாது இருந்தால், இது ரொம்ப அதிகப்படி, யாருக்காச்சும் ஏதாச்சும் தப்பு பண்ணி அவங்க விழுந்து போய் அவங்களுக்கு ஒரு காரியம் வாய்க்காட்டினா இவங்களுக்கு என்ன வராதான், தூக்கம் கலைந்து போகுமா, ஐயோ கொடுமை, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு அதெல்லாம் பிரியமே
கிடையாது, அந்த மாதிரி இருக்கவே கூடாது. 17வது வசனம் பாருங்க, அவர்கள் ஆகாமியத்தின் அப்பத்தை புசித்து கொடுமையின் ரசத்தை குடிக்கிறார்கள். ஐயோ, ஆகாமியம் அழிச்சாட்டியம், இந்த மாதிரி குணம்லாம் நம்மக்கிட்ட இருக்கவே கூடாது. அந் ஆகாமியத்தின் அப்பத்தை புசித்து கொடுமையின் ரசத்தை குடிக்கிறார்கள். அதுதான் உங்களுக்கு சாப்பாடு, தண்ணி சாப்பாடு எல்லாம் என்னவா கொடுமை. மற்றவங்களுக்கு கொடுமை செய்கிறது, மற்றவங்களுக்கு துன்பம் செய்கிறது, அகாமியம் செய்வது, அழிச்சாட்டியம் பண்ணுறது, அகங்காரமாக இருப்பது, மதிக்காமல் நடப்பது, இதெல்லாம் சாப்பிட மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தா வாழ்க்கை ஒன்றுமே இல்லாமல் போயிடும். இங்கேயும் போயிடும், அங்கேயும் போயிடும், பரலோகமும் கிடைக்காது. ஆனால் 18 பாருங்கள், நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். சொல்லுங்கள், என்னுடைய பாதை தைரியமாக ஆண்டவருக்கு முன்னாடி நான் முடிஞ்ச வரை அந்த வார்த்தையை சேர்த்து சேர்த்து சொல்கிறேன், யாரும் வருத்தப்பட்டுக்க முடியாது, இதில் இது சத்தியம். நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மாதிரி மாறணும். ஆனால் இட்ஸ் அ லைஃப் லாங் எக்ஸ்பீரியன்ஸ். கடைசி வரை ஒன்றில் நம்ம ஏறி ஒன்றில் டக்குன்னு குறைஞ்சி இப்படி தான் போவோம். ஆனாலும் இது தப்பு, இது சரியில்லை, இங்கே நான் சரி கிடையாது, நான் ஐயோ ஆண்டவரே மாறணும், இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு ஆண்டவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு மன்னிப்பு கேட்டு அவருடைய வார்த்தையின்படி நடக்க மனதாக இருந்தாலே நீதிமான் தான். எல்லாத்துக்கும் மேலே கிறிஸ்து நம்மளுடைய நீதி, அவர் நம்முடைய நீதி. அதுக்காக நாம் என்ன வேணால் பண்ணிகிட்ருக்கலான்னு அர்த்தம் கிடையாது. நீதிமான்களுடைய பாதை எப்படி இருக்குமா, நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். ஆண்டவர் எப்போ பார்த்தாலும் உங்களை நீதிமானை நம்ம என்ன உதாரணம் காட்டுகிறார், நீங்கள் வெளிச்சமாக இருக்கீங்க, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க, அதுதான் அவருக்கு ரொம்ப பிரியம். ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுது, உங்கள் வெளிச்சம் மனுஷர் முன் பிரகாசிக்க கடவுது. எப்படி பிரகாசிக்கும், நீங்கள் செய்கிற நற்கிரியைகளை கண்டு பரலோகத்திருக்கிற பிதாவை அவங்க மகிமைப்படுத்தும் போது உங்களுடைய வெளிச்சம் எல்லார் முன்பும் பிரகாசிக்கும். அதனால் சூரிய பிரகாசம் போல இருப்பீங்களா. திரும்ப துன்மார்க்கர் 19 பாருங்கள், துன்மார்க்கருடைய பாதையோ ஆப்போசிட், அவ்வளோதான், காரிருள் போல் இருக்கும். தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள். அதுதான் ரொம்ப பரிதாபப்படுற, நான் நிறைய பேரை பார்த்து இரக்கம் படுவேன். முக்கியமாக கேள்விப்படும் போது என்கிட்ட பேசுகிறவங்க பேசுகிற விதங்கள், அவங்க குடும்பத்தில் நடக்கிறது, நியூஸ் பேப்பர் நியூஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ என்ன கொடுமை, குழந்தைகளை கிணற்றில் எரிஞ்சிட்டு சாகிறது, அந்த அளவுக்கு அந்த பொண்ணை என்ன பண்ணுவாங்க, இல்லை அந்த பொண்ணுக்கு அவ்வளோ என்ன ஒரு கோபம், பெற்ற பிள்ளைகளை கொன்று விட்டு தானும், எனக்கு இதெல்லாம் புரியலை. ஆனால் என்ன சூழல் இருக்குமோன்னு தெரியாது, ஆனால் அப்படி இருக்கவே கூடாது. துன்மார்க்கருடைய பாதை காரிருள், அவ்வளோதான், எது அளவுக்கு மீறினாலும் அது இருள். நான் உண்மையில் சொல்கிறேன், இது வந்து மனசு மாறணும், மாறுங்க. ஆசையோ வெறுப்போ கசப்போ சந்தோஷமோ துக்கமோ எல்லாமே அளவுக்குள்ளே இருக்கணும். அது ஜாஸ்தியாக ஆயிடுச்சுன்னா அப்படியே மெல்ல அந்த இருளுக்குள்ளே நம்மளை இழுத்துக்கிட்டே போகும். அது உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்குமா இல்லையான்னு தெரியல. நான் சோகத்தில் இருந்தேன், என் கணவரை இழந்தபோது காப்பெரிய சோகம், காரிருள், கண்ணை திறந்தே பார்க்க மாட்டேன், கண்ணையே திறக்க மாட்டேன், கண் மூடிக்கிட்டே இருந்திருந்து அது போகிறதுக்கு ரொம்ப நாட்களானது. எதையும் பார்க்க பிரியல, எதையுமே பார்க்கல. அப்போ நம்ம இடம் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, அப்படியே அந்த சோகத்திலேயே அழுத்தி வைத்திருக்கும். அது சோகம்தான், ஆனால் ஆண்டவர் அவ்வளவு துக்கப்பட அவசியம் இல்லைன்னு எனக்கு பின்னாடி புரிஞ்சுது. இன்றைய வரையும் அந்த வலியும் சோகமும் உண்டு, ஆனாலும் இருளில் இருக்க வேண்டியதில்லை. காரிருள், அது துன்மார்க்கர் செய்கிற வேலை. காரிருள், அந்த பாதையே எப்படி இருக்குமா, காரிருளை போல இருக்கும். இப்போ நான் அந்த துக்கத்தில் இருந்தப்போ ஆண்டவருடைய வெளிச்சம் இருந்தது. அதுதான் துக்கத்தில் நாம் சில நேரம் துக்கம் கொண்டாடும் போது ஆண்டவர் ஒரு பக்கம் ஆவியானவர் தேற்று வர்றது, வேற இது பாவம் செய்து வருகிற காரிருள். அது வந்துச்சுன்னா என்னாகும், தாங்கள் இடறுகிறது இன்னதில் என்று அறிவார்கள். என்ன செய்கிறோன்னு தெரியாது, அதுதான் பயங்கர கஷ்டம். வீட்டில் ஒருத்தர் அப்படி இருந்துட்டா பயங்கர போராட்டம், என்ன பண்ணுறாங்க, ஏன் செய்கிறாங்க, ஏன் இப்படி நடக்கிறாங்க, ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு தெரியாமல் தவிச்சிட்ருப்போம் இல்லையா. அப்படி இருக்கக்கூடாது, நாம் இருக்கக்கூடாது. கூட இருக்கிறவங்களையும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி பொறுமையாக இருந்து மாற்றணும். இவங்க எதுக்கு தான் இப்படி நடக்கிறாங்க அவங்களுக்கு தெரியாது, ஏன்னா அவங்க பாதையில் வெளிச்சம் இல்லை. எப்படி வெளிச்சமான பாதையில் நடக்கும்போது கல் முள் குழி என்ன இருக்குது நமக்கு தெரியும், அங்கே கால் வைக்காமல் அழகாக நடந்து போவோம். ஆனால் இருளில் எதுவும் தெரியாது, இடறி விழணும்.
பள்ளமேடு தெரியாது, அதுதான் அவங்க அப்படி ஆறுது. அதனால் துன்மார்க்கராய் இருக்கக்கூடாது, கட்டாயமாக முடிவு பண்ணணும். ஏன்னா அவங்க பாதை இருள், அது எதில் இடருவோன்னு தெரியாது. நிறைய நேரம் ஒருத்தர் விழமாட்டங்க, கூட இருக்கிறவங்க கொஞ்சம் நஞ்சம் வெளிச்சத்தில் நடக்கிறவங்களையும் பிடிச்சு இழுத்து விட்ருவாங்க, அவ்வளோதான். ஒரு குடும்பமே வீணாக போயிடும். அந்த மாதிரி யாரும் இருக்கக்கூடாது. 27 பாருங்க. அதனால் ஒரு அறிவுரை, வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. இங்கே ஏதோ இவங்கெல்லாம் தப்பு செஞ்சு கொஞ்சம் நல்லது நடக்குது, இந்த பக்கம் ஏதோ பெருசாக ஆண்டவருடையாக இருக்காங்க, இவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்குது அப்படின்லாம் கொஞ்சம் இப்படி அப்படியுமா பார்த்துட்டு நடக்கக்கூடாது. பாதையில் கவனமாக இருக்கணும். ஒரே பாதை நமக்கு, ஏசு மாத்திரமே வழி. அந்த வழியில் நடக்கணும். இங்கே ஒரு எச்சரிப்பு இருக்குது, நீ சாயாத இலது வடது பக்கம் சாஞ்சு போயிடாத அப்படின் இருக்குது. பெஸ்ட் வே டு ஹோல்ட் ஆன். நம்ம ட்ரபிளில், வென் யூ ஆர் இன் ட்ரபிள், என்ன, ஆண்டவரை அண்டிக் கொள்வது தான். நம்ம பிரச்சனையில் இருக்கும்போது, போராட்டத்தில் இருக்கும்போது வெளிச்சத்துக்கு வரணும். நாம் வெளிச்சம், ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் வெளிச்சம். யோவான் 8:12 ஒருவரனை பின்பற்றினால் அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அவனுக்குள்ளற என்ன இருக்குமோ ஜீவ ஒளியை அடைந்திருப்பான், அவன் இருளிலே நடக்க மாட்டான்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. இருளில் அவனால் நடக்க முடியாது. ஆனாலும் சில நேரம் இருள் சூழும் நேரத்தில் ஒரே அதில் தப்பிக்க, நமக்கு பாதுகாப்பு யார், எங்கே, ஆண்டவர்கிட்ட இருக்க, அவரை அண்டிக் கொள்ளணும் என்ன வந்தாலும் சரி. சங்கீதம் 57 பாருங்க. முதல் வசனம், எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். படா சோகம் இருள்ல இருக்கிற நீங்கள்லாம், இது எல்லாமே ஆண்டவரோட வார்த்தை. இதை தாவீது இல்லை மற்ற பாடி வைத்தவர்கள் அவங்களுடைய சூழலுக்கு அவங்களுடைய பிரச்சனைக்கு பாடின வார்த்தைகளாக இருந்தால் இங்கே பைபிளில் இடம்பெற்றிருக்காது. அதனால ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவருடைய வார்த்தை. அவ்வளவே நீங்கள் இருளில் இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் இவ்வளோதான் சொல்லணும். உடனடியாக ஆண்டவருடைய அந்த ஒளி, இந்த வெளிச்சம், அந்த ஆறுதல் உங்களை சூழ்ந்து கொள்வதை நீங்கள் உணரலாம். என்ன, எனக்கு இறங்கும், இறங்கும், இறங்கு, மனம் இறங்குவதற்காகவே கர்த்தர் இருக்கிறார். என்ன என்ன அழகாக பாருங்கள், அவருக்கு எவ்வளோ இருள் அவர் வாழ்க்கையில் வந்தது. இப்படிப்பா இப்படி ஆண்டவர்கிட்ட பேசி பேசி உண்மையாக அவரோடு உறவாடி உறவாடியே தப்பித்தார். எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும், உண்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. எதை எதையோ அண்டி அண்டி பிழைக்கிறோம் உலகத்தில், ஆனால் நம்ம ஆத்துமா அவரை அண்டிக் கொள்ளணும். அழகாக பாருங்கள், விக்கினங்கள், விக்கினங்கள்னா என்ன, எல்லா விதமான பிரச்சனை, போராட்டங்கள் இதெல்லாம் இருக்கும், வாழ்க்கைனா வரும், ஆனால் போயிடும். கவலைப்படாதீங்க, அப்படியே இருக்காது. யோ எப்போ தான் இந்த பிரச்சனை முடியுமோ அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. கொஞ்சம் காலம் ஆண்டவர் நம்ம வந்து சில கவலையில் சில வருத்தங்கள் வைத்திருப்பார், பரவாயில்ல. ஆனாலும் ஆண்டவர் கூட இருக்கிறார். இந்த விக்கினங்கள்லாம் கடந்து போக மாட்டோம். எங்கே இருக்கணும், உம்முடைய செட்டை, உம்முடைய சிறகுகளின் கீழே நிழலிலே வந்து அடைக்கலம் புகுவேன். அங்கே நிழல் இருக்குது, சூடு கிடையாது. தாய் பறவை தன்னுடைய குஞ்சுகளை சிறகுகள் கீழே வச்சுருக்கோம். குட்டி குட்டி முட்டையிலேருந்து வெளிவந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த முட்டைக்குள்ள அடை காத்தப்போ இருந்த அந்த கதகதப்பு, பாதுகாப்பு, வேறு விலங்குகள் வந்து பிடிச்சிட்டு போயிடாத மாதிரி பாதுகாப்பு. தாயால் பறவையால் அதான் செய்ய முடியும், கையில் தூக்கி வச்சு நம்மள மாதிரி மார்போடு அணைக்க முடியாது. ஆனாலும் பாருங்கள், சிறகுகளை விரித்து உள்ளே வச்சுக்கும். அந்த மாதிரி ஆண்டவர் தன்னுடைய காரூண்யத்தினால், அந்த கேடகத்தினால் அவருடைய சிறகுகளின் கீழ் போவதுனா என்ன, அவருடைய பாதுகாப்பின் கீழே போகிறது. அவரை நம்பி, அவரை அண்டிக் கொண்டு, அவருக்கு பிரியமாய் நடந்து அவருடைய வார்த்தையை பிடிச்சிட்டு அவருடைய பாதுகாப்புக்குள்ளே போகும்போது நம்ம நினச்சி பார்க்க முடியாத விதத்தில் ஆண்டவரால் விடுதலையே கொடுக்க முடியும். அதுதான் அங்கே. அதனால் அதை நீங்கள் செய்யுங்க. நீதிமொழிகள் 33:3, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். இங்கே பாருங்கள், எனக்கு செவி கொடுக்குறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். அவ்வளோதான் நம்மளால் செய்ய முடியும். கர்த்தருக்கு செவி கொடுக்குறவங்க, அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவங்க, அவருடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஆண்டவரே நீங்கள் இப்படிலாம் சொல்லியிருக்கீங்களே, நான் இப்படிலாம் நடக்கலையே, ஆனாலும் இனிமேல் நான் நடப்பேன். அவர் என்ன சொல்கிறார், எப்போ பார்த்தாலும் காதுக்குள்ளரை வந்து பேசிகிட்டு இருக்க மாட்டார், வார்த்தையின் மூலம் பேசுவார், உபதேசிக்கிறவங்க மூலம் பேசுவார், சில நேரம் நம்மிடம் நேராக பேசுவார். அதனால் அவருடைய வார்த்தை, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி, விக்கினமின்றினா என்ன, பெரிய பிரச்சனை போராட்டங்கள் இல்லாமல் அமைதியாக
வாசம் பண்ணி அவனை செய்வான். ஆபத்திற்கு பயப்படாமல், ஆபத்து அதுதான், ஆபத்து வராமல் இருக்காது. வாழ்க்கையில் வரும், வரும், போகும், வரும், போகும், வரட்டும், போயிடும். ஆபத்துக்கு பயப்படாமல் என்ன செய்வான், அமைதியாக இருக்கணும். அமைதியாக இருந்தால் தான் விக்கிரமின்றி வாசம் பண்ண முடியும். அதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. என் அவருக்கு செவி கொடுக்கணும். இவ்வளோ சிம்பிள், இதை ஏன் போட்டு இப்படி குழப்பிக்கிறாங்கன்னு எனக்கு உண்மையிலே புரியல. வேதமும் சிம்பிள், அவருடைய சத்தியமும் ரொம்ப எளிமையானது, எல்லாமே இதற்குள் அடங்கும். எவ்வளவு ஆழமான சத்தியங்களை நம்ம படித்து படித்து தேறினாலும் சரி, சாரம் இது தான். பாருங்கள், கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, நம்ம சொல்லணும், இருதயத்தில் இருமாப்பு இருக்கக்கூடாது. என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதில்லை. இது ஒரு பெரிய வாழ்க்கைக்கான பாடம், நிம்மதி. சில பேர் பாப்பா இருமாப்புள்ள இதயம், அதே மாதிரி மேட்டிமை உள்ள கண்கள், இவங்க என்ன செய்வாங்க, எல்லாத்துலேயும் போய் தலையை நுழைச்சிக்கிட்டு இன்னைக்கு மற்ற காரியங்களில் நமக்கு மிஞ்சின காரியங்கள் நிறைய இருக்குது உலகத்தில். எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் வேலைகளிலும் நான் தலையிடுவதில்லை. பெரிய காரியங்களில் நமக்கு வேண்டாம், நானெலாம் வந்து அவ்வளோதான், சின்ன பிள்ளைய மாதிரி தான். சரி, உலகத்தில் எல்லாம் நடக்குது, மூளையில் கொஞ்சம் அறிவு இருக்குது, வி ஹாவ் டு பி நாலேஜபிள். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தலையில் போட்டு குழப்பறது கிடையாது. நமக்கு மிஞ்சின கர்மம் நமக்கு வேண்டாம்ப்பா, காரியம் நமக்கு வேண்டாம். நீங்கள் பார்த்துக்குங்க, அதிலெல்லாம் நம்ம தலையிட்டு இருக்கிற தலையை குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தாயின் பால் மறந்த குழந்தையை போல் நான் என் ஆத்மாவை அடக்கி அமர பண்ணினேன். அழகான வசனம், என் ஆத்மா பால் மறந்த குழந்தையை போல இருக்கிறது. அதாவது தாயின் பால் மறந்த குழந்தையை போல என் ஆத்மாவை அடக்கி அமர பண்ணினேன். ஆத்மாவை வந்து அடக்கணும், அதுதான் முக்கியம். ஆத்மாவை அடக்கலைன்னா கஷ்டம். அதனால் ஒரு சின்ன பிள்ளை எப்படி இருக்கும், தாயின் பால் மறந்த குழந்தை, 2 வயசு சின்ன பிள்ளை, அது பாட்டு விளையாடும், அது பாட்டு அம்மா முஞ்சிய பார்க்கும், அப்பா முகத்தை பார்க்கும், அவ்வளோதான். அதனால் அந்த மாதிரி என்ன பண்ணினாராம், அவர் இருதயத்தை ஆத்மாவை அடக்கி அமர பண்ணினாராம். அதுதான் நாம் செய்யணும். அதனால் அதை செய்தால் நமக்கு நிம்மதி உண்டு, பாதுகாப்பு உண்டு. அதனால் இருதயத்தை கண்காணிங்க, அங்கே தான் வாழ்க்கை இருக்குது. 1 யோவான் 4:18 அழகாக சொல்லுது, பயம் வரும், பயம் வந்தால் குழப்பம் வரும். இருதயம் நல்லா இல்லைன்னா அங்கே பயம்தான், எப்போ பார்த்தாலும் பயம். பயம் வந்துச்சுன்னா இருதயம் நல்லா இருக்காது. அதனால் பாருங்கள், 1 யோவான் 4:18, அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. அன்பிலே பூரணப்பட்டவன் கிடையாது. அதனால் பயப்படவேணாம். பயம் வந்தால் குழப்பம், தோல்வி மனப்பான்மை வரும், ஒரு கலக்கம் வரும், கோபம் வரும், பகை வரும், பொறாமை வரும். இதெல்லாம் வந்து தேவனிடத்தில் நம்மை அன்பு கூற விடாது, மனுஷர்கிட்டையும் அன்பு கூற விடாது. அதனால் அன்பிலே பயம் இல்லை. அதனால் பயப்படாதீங்க. பாதுகாப்பு, நமக்கு வேண்டிய எல்லா பாதுகாப்பையும் ஆண்டவர் கொடுப்பார். அவருடைய காருண்யம் ஒரு கேடகத்தை மாதிரி உங்கள் எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளும். நம்ம ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, நம்மை நோக்கி பார்க்குறோம் அப்பா. ஆண்டவரே, பயங்கள், கலக்கங்கள், ஆண்டவரே குழப்பங்கள், பாதுகாப்பற்ற தன்மை, குறிப்பாக தனிமையில் இருப்பவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இறக்கத்தோடு கண் நோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொருவரையும் உம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடும்போது, ஆண்டவரே உமக்கு பிரியமாய் நடக்க இவர்கள் முயற்சி செய்யும் போது, ஆண்டவரே நீதிமான்களை காருண்யம் என்னும் கேடகத்தினால் நீர் சூழ்ந்து கொள்கிறீர் என்று நாங்கள் வாசித்தோமே ஆண்டவரே. ஆனால் இப்பொழுதே அப்பா, ஆவியானவர் இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே சூழ்ந்து கொண்டு, ஆண்டவரே பயப்படாதேன்னு சொல்கிற வார்த்தையை ஆண்டவரே இவர்கள் உள்ளங்கள் கேட்கட்டும் அப்பா. செவிகள் திறந்து அப்பா உம்முடைய வசனங்களை கேட்டிருக்கிறாங்க சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வார்த்தை அவளை தைரியப்படுத்தட்டும் அப்பா. ஒருவரும் தனிமையில் இல்லை, ஒருவரும் கைவிடப்பட்ட நிலைமையிலும் இல்லை ஆண்டவரே, நீங்கள் கூட இருக்கிறீங்கப்பா. அந்த தைரியம் வரட்டும் ஆண்டவரே. ஆவியானவர் உள்ளத்தில் இருக்கிற எல்லா விதமான பயம், கலக்கம், குழப்பம், இருளை எடுத்து போட்டு ஆண்டவரே இவர்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே நண்பகல் வரை வெளிச்சமாக இருக்கிற சூரியனை போல இருக்க ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லோரையும் உடைய ரத்தத்தின் கோட்டைக்குள்ளாய் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. எல்லோருக்கும் பூரணமான சுகம், சமாதானம், ஆசீர்வாதங்களை கொடுத்து வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவானுடைய நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் எங்கள் அன்புள்ள பிதாவே,
ஆமேன் ஆமேன். ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டு நிம்மதியா அழகா சொன்ன மாதிரி சின்ன பிள்ளைய பால் மறந்த குழந்தையை போல இருதயத்தை அடக்கி அமர பண்ணும்போது ஆண்டவருடைய பாதுகாப்பு சமாதானம் உங்க எல்லாரோடையும் இருக்கும்.